மோசமா அறுத்துக்கிட்டு தான் இத்தனை நாளும் திருநெல்வேலியே இருந்துட்டேன். இருந்தாலும் மனசு கேக்குதா, இவன் பண்ண தப்புக்கு என் பேரன் என்ன பண்ணுவான்? அதான் பேரன் கல்யாணத்துக்கு புறப்பட்டு வந்துட்டேன். அப்பா, நம்ம சங்கதி எல்லாம் இப்ப எதுக்கு ஆதங்கம்டா? 7 கைத வயசாச்சே, இன்னும் நீ உருப்பிள்ளையே அந்த ஆதங்கம். மன்னிக்கணும், நீங்க குழந்தைய ரொம்ப திட்டாதீங்க, பாவம் வருத்தப்படுத்து பாருங்க. இப்ப அப்படித்தான் இருக்கும், போக போக சரியா போயிடும். நீங்க பத்திரிகை வாங்கிக்கீங்க. அதுக்கு முன்னாடி உங்க ஒண்ணு விட்ட சித்தப்பா பத்தமிட பட்டாபிராமங்கிறது யாரு அத சொல்லுங்க முதல்ல. நான் எவ்வளவு யோசனை பண்ணாலும் எனக்கு ஞாபகத்துக்கு வரலையே, கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? சுதந்திர போராட்ட குடும்பத்துல சம்பந்தம் பேசி இருக்கேன்னு இவன் லெட்டர் எழுதினதுனாலதான் நான் மனசு மாறி மெட்ராஸுக்கே வந்தேன். யார் அந்த பத்தமிட பட்டாபிராம? ராஜாஜி 47க்கு முன்னால எல்லாரும் தானே ஏன் சுதந்திரத்துக்காக தியாகம் பண்ணோம்? உங்க சித்தப்பா உப்பு சத்தியாகிரகத்துல கலந்துகிட்டாரா? திருப்பூர் குமரனுக்கு பின்னாடி கொடி பிடிச்சுக்கிட்டு நின்னாரா? குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ல வெள்ளையனே வெளியேறுன்னு அதுல போய் கத்தினாரா? அது சரி, சவுத்த விடு, நார்த்துக்கு வா. நவகால யாத்திரையில மகாத்மா காந்தியோடு நடையா நடந்தாரா? எதையாவது சொல்லையா, ஞாபகப்படுத்திக்க பாக்குறேன். உங்க பொண்ணா? ஆமாங்க. வேண்டுதல? ஆமாங்க, கல்யாணம் நிச்சயமா இருக்கு, அது நல்லபடியா நடக்கணும் பாருங்க. அதுக்காகத்தான் மாமா இஷ்டத்துக்கு புளிகி பெண்ணாச்சு பாத்தியா, நல்லா மாட்டிக்கிட்டார். அடுத்தது வாரன் ஹேஸ்டிங்ஸ், ராபர்ட் கிளே பத்தி எல்லாம் கேட்க போறாங்க. அவங்க எல்லாம் யாருப்பா? நம்ம சம்பந்தி விட்டுக்காரங்க. ஓஹோ, நல்ல நேரம் போய்கிட்டே இருக்கு. நான் முதல்ல பத்திரிகையை கொடுத்துறேன், அப்புறம் பழைய குறிப்புகள் ஏடுகள் இதெல்லாம் படிச்சு பத்தமட பட்டாபிராமனை பத்தி உங்களுக்கு விவரமா சொல்றேன். அந்த பத்தமிட பட்டாபிராமனை பத்தி முழு விவரமும் தெரிஞ்சால் ஒழிய நான் இந்த பத்திரிகை வாங்கிக்கிறதா இல்ல. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? நான் தேவரு, அந்த பொண்ணை பெற்றது ஐயங்காரு, எடுத்து வளர்த்தது செட்டியார் அம்மா. அவ்வளவு சுலபத்துல கல்யாணம் நடந்துருமா? இந்த உலகத்துல ஒரு சிலருக்கு தானுங்களே அந்த பக்குவம் வந்திருக்கு. ஆமா, எங்க சம்பந்தம் பேசியிருக்கீங்க? பையன் பேரு சாரங்கபாணி. சாரங்கபாணியா? அவங்க அப்பா யாரு? அவர் ஏதோ ஒண்ணுக்கு உதவாத ஒரு வெத்து வெட்டுங்களாம். கல்யாணத்தை பேசி முடிச்சது யாருங்க? பையனோட அம்மாவும் தாய் மாமனும். அந்த தாய் மாமனோட பேரு? சாட்சாத்து முருகக்கடவுளுடைய பேருங்க, காவிச்சேட்ட கந்தசாமி. ஐயோ ஐயோ, நிறுத்துங்க. நீங்க ஏன் இப்படி அவசரமா பண்றீங்க? நான் யாரா? நீ சொன்னீங்க யாரோ ஒரு வெத்து வெட்டுன்னு. அது நான் தாயா? நான் வெத்து வேட்டா அதிர் வேட்டான்னு நிரூபிச்சு காட்டுறேன். இப்போ ஏறத்தாழ 400 வருஷங்களுக்கு முன்னாடி கிழக்கிந்திய கம்பெனிங்கிற பேர்ல வெள்ளக்காரங்க இந்தியாவுக்குள்ள வந்தாங்களா? நான் கிபிய பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ கிமுக்கே போறியா? யாரையா அந்த பத்தமட பட்டாபிராம, அத சொல்லையா முதல்ல? சொன்னேனே, அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. உன்னை அப்படியே உங்க அறைய போறேனா? ஆமா, திருப்பி திருப்பி அதையும் சொல்லிட்டு இருக்க. நீ யார உன் சித்தப்ப பத்தமட? அவன் என்ன தியாகம் பண்ணா அத சொல்லுங்க முதல்ல. டாய் கந்தசாமி! என்ன டாய் சம்பந்தி, என்ன மன்னிக்கணும், உங்ககிட்ட நான் அப்புறம் பேசிக்கிறேன். உனக்கு என்ன கொழுப்பு இருந்தா ஒரு தேவருக்கும் ஐயங்காருக்கும் பிறந்து நாட்டுக்கோட்டை செட்டியாரம்மா தூக்கி வளர்த்த பொண்ண என் பையனுக்கு நீ பேசி முடிப்ப? எந்திரிச்சு வழியில போட ராஸ்கர். யாருடா இது? உன்னோட அப்பா. நம்ம வீட்டு விஷயம் இவங்க முன்னாடி எதுக்கு? இவங்க எல்லாம் வந்திருக்காங்க, இவங்களுக்கு நம்ம பத்திரிகை கொடுத்து அமைச்சிடலாம்.
அப்புறம் நம்ம வீட்டு விஷயத்த பேசிக்கலாம். நீ யாரா மானம் கெட்ட பையன், என் பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுக்கறதுக்கு கடப்பாறை எடுத்து மண்டைய பொளந்துடுவேன். அடிதடி ஆயிரும் போல் இருக்கடா, வட ஓடி போயிடலாம். கந்தசாமி, கல்யாணம் நிச்சயமாகி அடிப்பிரதர்ஷனம் பண்ற போது அவசகுனமா நிறுத்திட்டாரு நம்ம சம்பந்தி. நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க, பொண்ணு பாக்குற சடங்கு முடிஞ்சு பொண்ணுக்கு மாப்பிளைய பிடிச்சு மாப்பிளைக்கும் பொண்ண பிடிச்ச பிறகு இப்ப கல்யாணத்தை நிறுத்திட்டா அது நல்லா இருக்குங்களா? என்னையா சொல்ற, எவையா உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தா? ஐயோ, நீங்களும் என் வீட்டுக்கு வரல, நானும் உங்க வீட்டுக்கு வரல, ஆனா பொண்ணு மட்டும் தனியா வந்து மாப்பிளைய பாத்துருக்கு. ஐடியா கொடுத்தது பையனுக்கு தாய் மாம, அரேஞ்ச் பண்ணது பையனுக்கு அம்மா. பொண்ணு மட்டும் மாப்பிள்ள வீட்டுக்கு தனியா வந்துதான், ஐடியா கொடுத்தது மாமாவா, அரேஞ்ச் பண்ணது அம்மாவா? என்ன எழுவுடா இதெல்லாம்! இத பாருங்க, என் பொண்ணு கல்யாணம் நிச்சயம் பண்ண பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வேண்டாம். தெரிஞ்சா என் குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? நீங்க இப்ப தகராறு பண்ணா நான் கொலகாரனாவே மாறிடுவேன். பேசாம ஓரமா போய் நிக்கணும். போங்க. சார், நான் பொண்ணுக்கு அப்பா, நியாயமானவன். இந்த காவிச்சட்டை ஒரு அயோக்கியம், தில்லு முள்ளு, வாயை திறந்தா புழுது பித்தலாட்டம். இவங்க கையால உங்களுக்கு பத்திரிகை கொடுக்க கூடாது, நான் எங்க கையாலே கொடுக்குறேன். யோசிச்சு ஒரு நல்ல முடிவை ஒரே செகண்ட்ல சொல்லுங்க. எந்த காரியத்தை உருப்படியா செஞ்சிருக்கேன் நீ? பரவாயில்ல, நல்ல நேரம் போறதுக்குள்ள நீங்களும் உங்க சம்சாரமும் பத்திரிகையை கொடுத்துருங்க, நான் வாங்கிக்கிறேன். சம்சாரமா? அவ இன்னொரு பெரிய தில்லு முள்ளு. எனக்கு அவளுக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி விட்ட உறவு விட்டதுதான், அதை எவனும் ஒட்ட வைக்க முடியாது. முடிச்சு இந்த சம்பந்தத்தை, இந்த மாதிரி பொண்டாட்டியும் புருஷனும் பேசிக்காத குடும்பத்தை இந்த உலகத்துல நான் பார்த்ததே கிடையாது. யார்கிட்டயாவது ஒருத்தர்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஏ, நல்ல நேரம், இவ்வளவு பெரியவங்க இருக்கீங்க, கண்டிப்பா எனக்கு நியாயம் கிடைக்கும். இந்த வீட்டு பையன் பூவிழிராசு என் பெண்ணைய சாமர்த்தியமா களவாடிட்டு என்னை பையமாத்த பாக்குறாரு. உங்கள யாராவது ஒருத்தர் அவர்கிட்ட நல்ல விதமா சொல்லி எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருங்க. உங்க தங்கச்சி கைய கால பிடிச்சாவது, நம்ம பொண்ண அவ மூத்த பையன் சாரங்கபாணிக்கு பேசி முடிச்சாலும் சரி, இல்ல ரெண்டாவது பையன் பூவீராஜனுக்கு பேசி முடிச்சாலும் சரி, எங்க பார்த்தாலும் ஒரே கேடிங்களா இருக்காங்க. இந்த கேடிங்க கூட்டத்துல எனக்கு சம்பந்தமா வேண்டாம், என்ன விட்டுடுங்க. அவ சொல்லிட்டா எனக்கு தனி தனியா வருது, என்ன விட்டுடுங்க. என்னோட பேரையும் புகழையும் கெடுக்க இந்த மாதிரி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லிக்கிட்டு தெரிய எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? வெளியே போடி. ஒன்னா என் தங்கச்சி கல்யாணம் நின்னா நான் கொலகாரனா மாறிடுவேன். நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டது என்ன உண்மைதான். நான் வாழ்க்கையில ஒரே சீரா போயிட்டு இருந்தேன். என் கல்யாணம் மூலமா ஒரு சின்ன புதுமை செய்ய ஆசைப்பட்டேன். செக்கு மாடு உழவு மாடு ஆக முடியாதுன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். தயவு செஞ்சு உங்க பொண்ணை என்ன மறந்துட சொல்லுங்க பிளீஸ். சமந்தி, சமந்தி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பத்திரிக்கை கொடுக்கிற நேரத்துல என் பொண்ணு கல்யாணம் நின்னு போயிடுச்சுன்னா அவளுக்கு மறுபடியும் கல்யாணம் நடக்குமா? சார், போய் சொன்னது நானு, அதுக்காக பாரிஜாதத்தை நீங்க பழி வாங்க கூடாது. அவளுக்கும் வெங்கடாச்சலத்துக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காது அத நான் பாத்துக்கிறேன். நீ யாரா? நீ வெளியே போடா பரதேசி. டேய்,
இவ்வளவு பெரிய சபையில இந்த பொண்ணு சொல்லக்கூடாத ஒரு விஷயத்த சொன்னா அதுக்கு பின்னாடி உண்மை இருக்குன்ற அர்த்தம். அவளுக்கு நீ தாலி கட்ட முடியுமா முடியாது? உண்மை இருக்கா இல்லையாரு நான் பாத்துக்கிறேன். நீ யாரா நடுவில்? நீ வெளியே போட தீவிட்டி. சாரங்கபாணி, நீ நீலவனை விரும்பல, கட்டிக்கிட்டு அவளை தான் கட்டிக்க உமா கிட்ட சொல்லல, அதை வச்சுதான் மனசு ஆசைய வளர்த்தா. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? அதை கேட்க நீ யாரா? வெளியே போட நாய. போறேன் போறேன். ஆனா ஒண்ணு, நீலவேணியினுடைய பேர் எல்லா பத்திரிகையிலையும் வரும்படியா, ஊர் பேசும்படியான ஒரு கலப்பு திருமணம் கண்டிப்பா நடந்தாகணும். இந்த பொண்ணோட பேரு ஒரு பத்திரிகையில கூட வராதபடி இவளுக்கு ஒரு நியாயம் கிடைச்சாகணும், வாழ்க்கை கிடைச்சாகணும். பாரிஜாதத்தோட பேரு ஏற்கனவே இந்த பத்திரிகையில வந்துட்டதுனால அவ கழுத்துல தாலி ஏறியாகணும். நான் சொன்ன மூணும் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நடந்தாகணும். அப்படி நடக்கலன்னா? நடக்கலன்னா என்னடா பண்ணுவேன்? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 ராகு காலம். அன்னைக்கு ராகு காலத்துக்கு முன்னாடி இந்த மூணு கல்யாணத்தையும் நான் நடத்தி காட்டுவேன். பார்க்கலாமாடா? பார்க்கலாம். ஒன்னால முடியுமாடா? இந்த காவிச்சட்ட கந்தசாமி அகராதியில முடியாதுங்கிற வார்த்தையே கிடையாது மச்சான். சவால்!